நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜான்சன். இன்னைக்கு நம்ம என்ன தகவல் பார்க்க இருக்கிறோம்னா, அக்னிபாத் அப்படின்ற ஒரு புதிய திட்டத்தை மத்திய அரசு இராணுவத்தில் அறிவித்திருக்குது. அது குறித்த விரிவான தகவல் இந்த காணொலியில் பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சின்ன இன்ட்ரோ கொடுத்துருந்தேன். என்னோட சேனலில் பிளேலிஸ்டில் போனீங்கன்னா எல்லா வீடியோக்களும் தனித்தனி தொகுப்புகளாக உள்ளது. சேமிப்பு திட்டங்கள், அரசு செய்தி வெளியீடு, மகாத்மா காந்தி தேசிய ஊரக வளர்ப்பு திட்டம், பேரூராட்சி, வருவாய்த்துறை, பதிவுத்துறை, அரசு வேலைவாய்ப்பு, டெக் வீடியோக்கள், கிராம சபை சட்டம், குடும்ப அட்டை சம்பந்தமான காணொலிகள், கவர்மெண்ட் ஆன்லைன் வெப்சைட் சம்பந்தமான காணொலிகள், கிராம சபை ஆலோசனை, COVID-19 அரசு நல உதவி திட்டங்கள், உள்ளாட்சி, GPDP, RTA, கிராம சபை தொகுப்பு, இப்படி பல்வேறு தொகுப்புகளாக பல்வேறு காணொலிகள் உள்ளது. டைம் கிடைக்கும்போது பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பயனுள்ளாக இருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னோட பதிவு உங்களுக்கு வரணும், மறக்காமல் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி பெல் பட்டனை ஆல் கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோ கண்டென்ட்டுக்குள்ள போகலாம். தற்போது மத்திய அரசு வந்து ஒரு புதிய திட்டத்தை ஒரு 3-4 நாட்களுக்கு முன்பாக அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இதை எதிர்த்து பல்வேறு மாநிலங்களில் போராட்டங்களும் தற்போது நடைபெற்று வருகிறது. அக்னிபாத் இராணுவத்தில் குறுகிய காலத்தில் பணியாற்றி விட்டு திரும்ப வெளியே வந்து மற்ற பணிகளுக்கு செல்வதற்கு வாய்ப்பளிக்கிறாங்க. அதாவது தங்களுடைய இளமை காலத்திலே, அதாவது ஒரு 4 இயர்ஸ் மட்டும் அதில் ஒர்க் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுறாங்க. இந்த திட்டத்தின் மூலம் அமர்த்தப்படும் வீரர்கள் 4 வருட ஒப்பந்தம், அதாவது கான்ட்ராக்ட் தான், பெர்மனன்ட் ஜாப் கிடையாது. 17.5 வயது முதல் 23 வயது வரைக்கும் அக்செப்ட் பண்ணுறாங்க. இதில் சேரலாம். முதல்ல 21 வயது சொன்னாங்க, அப்புறம் பல்வேறு போராட்டக்காரர்கள் தொடர்ந்து போராட்டங்களை ரொம்ப முன்னெடுப்பு எடுத்ததால் அந்த வயதை வந்து ரிலாக்ஸேஷன் பண்ணி 23 வரைக்கும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. இவங்களுக்கு அக்னி வீரர்கள் என தனி பதவி உருவாக்கப்பட்டு முப்படைகளிலும் ஆட்கள் சேர்க்கப்பட்டு முதல் 6 மாதங்கள் வீரர்களுக்கு பயிற்சி வழங்கப்படும். பின்னர் 4 ஆண்டுகள் கழித்து அவங்க அக்னி வீரர்கள் 25% பேர் மட்டும் இராணுவத்தில் 15 ஆண்டு ஒப்பந்தத்தில் சேர அனுமதிக்கப்படுவார்கள். விருப்பம் இல்லை என்றால் 4 ஆண்டுகளிலே அவங்க வந்து வெளியே வந்துடலாம். இந்த 4 ஆண்டும் அவங்க கவர்மெண்டில் அந்த மத்திய அரசு இராணுவத்தில் ஒர்க் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு சேலரி ப்ரொவைட் பண்ணுவாங்க. மந்த்லி 30,000 ஸ்டார்ட் ஆகி எண்ட் ஆகும்போது 40,000 வரைக்கும் வரும். ப்ளஸ் அவங்க அந்த 4 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணி வெளியே வரும்போது அவங்களுக்கு 11,00,000 ரூபாய் கொடுப்பாங்க. எதுவும் அந்த சண்டைகளோ எதுவும் அவங்களுக்கு காயங்களோ எதுவும் ஏற்பட்டிருந்தால் 44,00,000 ரூபாய் வரைக்கும் நிவாரணமாக கொடுப்பாங்க. இந்த திட்டத்தின்களை பணியாற்றுவோருக்கு பென்ஷன் கிடையாது. இதில் முக்கியமாக எதுக்காக இந்த திட்டம் கொண்டு வரப்படப்பட்டது அப்படிங்கிறதையும் அவங்க இராணுவ பாதுகாப்புத்துறை அமைச்சர் வந்து மென்ஷன் பண்ணாங்க. இந்திய இராணுவத்துக்கு அவங்க நிதி ஒதுக்குறதுல 1/3 வந்து பென்ஷனுக்கே போயிட்டுருக்குது. ஸோ இந்திய இராணுவமும் வலுவடைய வேண்டும், அதுக்கு செலவிடக்கூடிய தொகையும் நம்ம குறைக்கணும். இன்னும் அப்படிங்கும்போது பென்ஷனுக்கு போகக்கூடிய அமௌண்ட்டை குறைக்கிறதுக்காக அவங்க வந்து இந்த மாதிரி ஸ்கீமை உருவாக்கியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க ப்ரெஸ் ரிலீஸில், ப்ரெஸ் மீட்டில் அவங்க வெளியிட்டாங்க. நிறைய இடங்களில் பிரச்சனைகள், கலவரங்கள் எல்லாம் நடந்துட்டுருக்கு. ஆனால் இதில் நிரந்தர வேலைவாய்ப்பு இல்லை, அதுக்காக பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. அதுக்காக நாட்டு சொத்துக்களை நம்ம அழிக்கக்கூடாது. ஒன்று, ரெண்டாவது ஒரு பாயிண்ட் இதில் முன்வைக்க விரும்புகிறேன். அவங்க யாரையும் இதில் கட்டாயப்படுத்தி கூப்பிடவில்லை. இங்கே நாட்டு வீட்டுக்கு ஒரு ஆள் வரணும்னு சொல்லி அவங்க கூப்பிடலை. விருப்பம் இருந்தால் நம்ம போகலான்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ பொது சொத்துக்களை சேதப்படுத்தாமல், அது வந்து நம்முடைய வரிப்பணத்தில் உருவாக்கப்பட்ட சொத்து, அதை சேதப்படுத்தாமல் அகிம்சை வழியில் போராடலாம். அந்த சொத்துக்கள் சேதப்படுத்தினாலும் நம்முடைய வரிப்பணம் தான் வேஸ்ட் ஆகுது. நமக்கு பெட்டராக ஜாப்னா நம்ம முயற்சி பண்ணி கூட இன்னும் பல அரசு வேலைகள் இருக்கிறது. இன்னும் பல தனியார் கம்பெனிலையும் ஹை சேலரி வேலையெல்லாம் இருக்குது, அங்கே போகலாம். இதிலையே எனக்கு வேலை வேணும், பெர்மனண்டாக வேணுங்கிறது இது புதிய திட்டம். இன்னும் ஏஜ் கூடினவங்க இராணுவத்தில் டிகிரி முடிச்சுட்டு அதுலேயும் போய் சேரலாம். இந்த ஏஜில், இந்த ஏஜ் கேட்டகரியில் இருக்கவங்க இதில் சேர்றதுக்கு அரசு புதிய ஒரு திட்டத்தை உருவாக்கியிருக்கிறாங்க. ஆனால் இது வந்து 100 விதத்தில் மைனஸ், ஐ எம் அக்ரி. இருந்தாலும் கட்டாயப்படுத்தலைங்கிறதுனால அரசு சொத்துக்களை சேதப்படுத்த வேண்டாம் என்பது என்னுடைய கருத்து. உங்களுடைய கருத்துக்களை இதில் பதிவு பண்ணுங்கள். இந்த திட்டம் எப்படிப்பட்டது என்பது கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள். இன்னும் வரும் நாட்களில் அரசு எதுவும் புதிய அறிவிப்புகள் இது குறித்து வெளியிட்டால் கண்டிப்பாக இன்னொரு காணொலியாக பதிவிடுறேன். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து அடுத்த ஒரு நல்ல பதில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.